இப்போ எங்கள் அம்மா எங்கள் மனைவி எல்லாம் பேசும்போது இவர் எங்கே வேற எங்கே களை எடுத்துகிட்டு இருந்தாரா, விவசாய அணியில் இல்லை என்ன பண்ண புள்ளுகள் பிடிக்கிட்டு இருந்தாரா? இதெல்லாம் சேட்டை தானே. இதெல்லாம் ஒன்றும் முன்னாடி சொரியணும், முதுகையாவது சொரியணும், எங்கேயோ என் பேரை எழுதிக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, புரியுதா? ஏற்கனவே காங்கிரஸ்னாவே வெறுப்பில் இருக்கேன், இதில் வேறு எதையாவது பண்ணிட்டுருக்கக்கூடாது. கதற கதற எங்கள் அக்கா தங்கச்சியை கற்பழித்து கொள்ளும்போது, கொலை பண்ணி தூக்கி போடும்போது, லட்சக்கணக்கான என் இனத்தை கொல்லும்போது, வன்புணர்வு செஞ்சு தூக்கி போடும்போது, ஒரு தூய ரத்தம் ஓடுற தமிழனாக இருந்தால் எவனாவது இருந்திருப்பானா, தூங்கியிருப்பானா? வந்துக்கிட்டு இன்னும் வந்துக்கிட்டு காங்கிரஸ்னு ஒரு கட்சி, வேற ஏதாவது கேளு, உருப்படி ஏதாவது கேளு. இவ்வளவு ஆர்வமாக்கிறையும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் செய்வோம்ல, ஒரு பேர் இயக்கம் வளர்ந்து வர்ற இயக்கம் எதை முறையாக செய்யணும்னு இருக்குல்ல, அது இருக்கு, அது சரியாக செய்வோம். இப்போ இல்லை, அது பொதுக்குழு கூட்டும் போது முடிவெடும். தமிழகத்தை பொறுத்தவரையும் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ஒரு கூட்டணி தொடர்பாக எடுத்துட்டு இருந்தாங்க, நேற்று முறிவு ஏற்பட்டிருக்கு. அரசியலை பொறுத்தவரை அது உங்களுக்கு ஏதாவது சாதகமாக பாதங்களை ஏற்படுத்துமா? அவங்களோட கூட்டணி முறிவுன்றது உங்களுக்கு சாதக பாதங்களை ஏற்படுத்தும்? எப்பவுமே எதிரியினுடைய பலகீனம் அவனுடைய வீழ்ச்சியை வச்சு நம்ம வெற்றியை மதிப்பிடுறேன்னு சரியான வீரனாக இருக்க முடியாது. நான் வந்து என்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிற்பேன். ஒரு சிறந்த போர் வீரன் தன்னை நம்பி தான் போருக்கு போன்மை ஒழிய, எனக்கு பின்னாடி 1000 பேர் இருக்கிறாங்க, அவர் இருக்கார், இவர் இருக்கார், அவன் வந்து பலகீனமாக இருக்கான், அப்படிலாம் நம்ம போக முடியாது. அது வந்து அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் இருந்தாலுமே நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், இல்லைனாலும் சந்திக்க தயாராக இருக்கோம், அதில் போய் பேசிட்டு இருக்க முடியும். இப்போ நமக்கு என்னென்னா, எதனால இந்த முரண் வருது? பேரறிஞர் அண்ணாவை பற்றி தம்பி அண்ணாமலை வந்து பேசுனதில் அந்த கருத்தில் முரண் வருது. அவங்க நிறைய அனுசரித்து தான் போனாங்க, அண்மையில் கூட ஐயா மோடியை போய் ஐயா எடப்பாடி பார்த்துட்டு வந்ததெல்லாம் இருக்குவங்க. அப்படி ஒரு நிகழ்வே நிகழலைங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். மூத்த பத்திரிகை ஆசிரியர் ஐயா சியாம் அவர்கள் கூட எழுதியிருக்கிறாங்க, அண்ணா அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போய் பேசலை, அவர் போகவே மாட்டார் கோயிலுக்குள்ளே, அமுக மைதானத்தில் தான் பேசியிருக்கிறார். அதை அவரே சொல்லியிருக்கார் பாருங்கள், தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவறவர்களும் மன்னிப்பு கேட்க கோரவும் இல்லை, அவர் எச்சரிக்கவும் இல்லை, அப்படி ஒரு நிகழ்வும் நடக்கவும் இல்லை. அது வந்து சும்மா ஏதோ பேசி விட்டு வந்துட்டு அப்படி. அதில் அண்ணாவை குறை சொல்லி பேசுனதுக்கு அதிமுக வந்து கோவப்படுது, அதிமுக கோவப்படுது. ஐயா எடப்பாடியை தவிர அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், ஐயா நிறைய பேர் அது பேசுகிறாங்க, செல்லூர் ராஜ் அவர்கள், சிவி சண்முகம் அவர்கள் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அண்ணா பிறந்த நாளை கொண்டாடி அண்ணாவுடைய இதெல்லாம் செய்கிறவங்க அண்ணா எங்கள் வழிகாட்டின்னு திமுக ஒரு கண்டன அறிக்கை கூட விடலையே. சரி, ஐயா ஸ்டாலின் விடலை, முதல்வர் விடலை, மற்றவங்களாவது பேசியிருக்கலாம்ல, என்ன பதிவு? இப்போ இதையே ஐயா கருணாநிதியை பேசியிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? தம்பி உதயநிதியை பேசியிருந்தா கொந்தளிச்சிருக்க மாட்டியே, உண்டில்லைன்னு பண்ணியிருக்க மாட்டிங்களா? சும்மா ஒரு கண்டன அறிக்கை, அது போகிற போக்கில் அவ்வளோதான். கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு ஒரு கட்சி இருக்குதுல்ல, அந்த அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. அப்போ அது இவ்வளோதான், அது அதை பார்க்கும்போது வேடிக்கையாக இருக்குது. அவர் அண்ணா அவர்களுக்கு, பேரறிஞர் அண்ணாவுக்கு இது தேவைப்படுது, இது தேவைப்படுதுல்ல, 25 ஆண்டு காலம் உழைச்சி ஒரு கொலை கொடுத்துக்கிட்டு நாட்டை கொடுத்துட்டு போனதுக்கு இது தேவைப்படுது. அதை நீங்கள் என்ன செய்யணும், அண்ணன் கேட்கக்கூடாது, என்னை வள அவர் மேலே விரைந்து நடவடிக்கை எடுங்கன்னு ஒருத்தர் சொன்னார் நீங்களே. காங்கிரஸ் வேளாண் அணி இருக்குல்ல, விவசாய அணி, அவர்கிட்ட கேட்கணும், நீங்கள் உங்கள் கட்சி அங்கே இருந்துக்கிட்டு காவிரியில் தண்ணி தர மாட்டேங்குதே, அதுக்கு ஏதாவது பேசி சரி பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். இருந்தாலும் நீங்கள் நாளைக்கு ஆட்சி அமைக்கணும்ன்ற ஒரு நோக்கம் கொண்டு அதுக்கான கொள்கையோடு செயல்படுறீங்க, இந்த பிரச்சனைகளை உங்களோட முன்னெடுப்பு என்னவா இருக்கும்போது தமிழக அரசு அணுகக்கூடிய அணுகுமுறை சரியாக இருக்கா? அதாவது இது வந்து இந்த பிரச்சனை வந்து ரெண்டு மாநிலத்துக்கும் தேவைப்படுது, முல்லை பெரியாற்று பிரச்சனை அவங்களுக்கு இது, ஒரு பிரச்சனை தீர்வு கண்டுட்டா அதுக்கப்புறம் அரசியல் வந்து நகர்வு இருக்காது, முற்று பெற்றோம். இப்போ ராமர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கிறீங்களா, அதுக்கப்புறம் இஷ்யூ இல்லை, கட்சி திருப்பி எடுத்துட்டா இஷ்யூ இல்லை, அண்ணன் சொல்கிறது புரியுதா? நீங்கள் இந்த பிரச்சனை வந்து காவிரி நதி நீர் இன்றைக்கி நம்ம பிறந்ததுலேருந்து இருக்குது பிரச்சனை, தீர்க்கப்படக்கூடாதுங்கிறது உங்கள் பிரச்சனை. நீங்கள் 980 டிஎம்சி ஆண்டு ஒன்றுக்கு மழை தமிழகத்தில், 4000 டிஎம்சி, 1500 தான் பயன்படுத்துது, மீதி 2500 கடலில் போகுது, எத்தனை ஆண்டுகளாக போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தம்பி?
இந்த 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 2500ல் இன்னொரு 1500 நான் சேமிச்சுட்டாவே 150 டிஎம்சிக்கு அவன்கிட்ட போய் நீங்கள் தண்ணி தராதரா போடா, அதே மாதிரி எனக்கு நெய்வேலி பழுப்பு நெல்லுக்குலேருந்து இல்லைடா, ஓ மழை உனக்கு, ஓ நீர் வளம் உனக்கு, ஓ நீர் வளம் உனக்கு, ஓ நில வளம் உனக்குன்னா என் நிலவளம் எனக்கு, அந்த சண்டை செய்ய ஒரு வீரன் தேவைப்படுது. புரியுதா? அதுக்கு ஏன் இல்லை நீங்கள்? அது என்ன பண்ணிப்பா நீ மத்திய அரசுன்னு பூட்டு அங்கே இருக்கும், சாவி எங்கிட்ட இருக்கும். இப்படி தான் இந்த இந்த என்டி ராமாராவை எல்லாம் நக்கல் பண்ணிட்டுருந்தான். நடிகன் தானே இவர், என்ன பண்ணுவார், இந்திரா காந்தி ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருந்துச்சு. ஒரே ராத்திரியில் மத்திய அரசு அலுவலகத்து அப்புறம் பூட்டிட்டு சாவி எடுத்து வந்து படுத்துக்கிட்டார். அப்புறம் கெஞ்சி கெஞ்சின்னு கெஞ்சி அப்புறம் சமரசம் பண்ணி அப்புறம் திறந்து விட்டார். அது ஒருத்தர் வேணும்ல, சும்மா போட்டு எல்லாத்துக்கும் காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு. அவர் அவர் மாநிலத்துக்கு ஒரு உண்மையாக இருக்கார். அந்த கர்நாடக முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சீதாராமன் சரி, சிவகுமாரும் சரி, நீங்கள் எங்கள் மாநிலத்துக்கு உண்மையாக இருக்கீங்களா? உங்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தில் உட்கார வச்ச மக்களுக்கு நீங்கள் விட்டுவிட்டு இந்தியாவை காப்பாற்ற போகிறேன்றீங்க. ஏ, எங்களை கொஞ்சம் காப்பாற்றிட்டு போங்கன்னா அதுக்கு அதுக்கு இல்லையே, அதுக்கு வேலை இல்லையே. இப்போ இப்போ சொல்கிறத பார்த்தீங்களா, இந்தியாவை காப்பாற்றியாங்கன்னு பண்ணு. ஏ, வயை வறண்டு போச்சியா, வாக்கு வா வயிறு காஞ்சி போச்சியா, வாழ்க்கை இரண்டு போச்சியானா பேச்சு கிடையாது. அதுக்கு எங்கே பேச்சிருக்கு? இன்னும் தொடரும். நீங்கள் தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடையணும், அதுக்கு நீர் வளத்தை பெருக்கணும், நீ இருக்கிற நீர்த்தேக்கங்களை பாதுகாக்கணும், அப்புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்கணும். 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டுற, நீ 5000 ஏக்கரில் ஏரியை வெட்டலை, ஏரி வெட்டணும்னு சொல்லி என் மக்கள் கொடுத்துட்டு போவான், பாதி விலை கூட கொடுப்பான். நீ ஏர் ஓட்ட வேண்டிய இடத்துல ஏர்போர்ட்டு கட்டுறேன்னா வெறி வருமா வருது? தம்பி, எவ்வளோ உயர பறந்தாலும் பசிக்கும் தம்பி, அதுக்கு நீரும் சோறும் பூமியிலேருந்தான் வரணும் ராஜா, அதை சிந்திக்கணும் ராஜா. நீங்கள் வேகமாக காரில் போகிறவனை பற்றியே சிந்திக்கிறீ, பெட்ரோல் கொஞ்சம் மிச்சமாகும், செலவு மிச்சமாகும், காரில் போகிறவனை பற்றி பேசுகிற, அவனுக்கு சோறு போடுறவனை பற்றி சிந்திக்க மாட்டேன், அதான பிரச்சனை. 8 வழி சாலை வேகமாக சென்னைக்கு போயிடலாம், போய் சீரியல் பார்ப்பேன் இல்லை சினிமா பார்ப்பேன், வேறு என்ன பண்ணுவேன்? சிந்திச்சு புதிய உன்னை படைக்க போகிற ஆல்வா அடிசனா இல்லை ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா நீ என்ன பண்ண போகிற? ஏ, இது இது வந்து எல்லாத்தையும் சரி செய்யணும். கேள்வியாக கேட்டுக்கூடாது அண்ணன்கிட்ட, எல்லாருமா சேர்ந்து செய்யணும், வேற ஏதாவது. இன்னும் நீங்கள் விடலையா? இன்னும்மா இங்கே பாருங்க, ஒரு ஞானி, ஒரு தவகுரு, ஒரு 5-6 சீடர்களோட போகிறார். அங்கே ஒரு தண்ணிக்குள்ள ஒரு பெண் வந்து தத்தளிச்சு சாக கிடக்குது, தோலை தூக்கி கொண்டு போய் கரையில் இறக்கிறார். இவர் முற்றிலும் திறந்த முனிவர், சன்னியாசி, தூக்கி கொண்டு இறக்கிறார். இறக்கிட்டு போயிட்டே இருக்கார் அந்த சீடன், அந்த பெண்ணை நீங்கள் தொட்டுக்கு, அட பாவி நான் அதை கரையிலே விட்டு வந்துட்டேன்டா, இன்னும் தூக்கிட்டு வரையடான்ற மாதிரி 15 வருஷமாக அந்த பொண்ணையே தூக்கிட்டு அலைகிறீல, நான் ரொம்ப நாளாச்சு விட்டு. நாட்டில் உங்களுக்கு வேறு பிரச்சனையே கிடையாதா? உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. முதல்ல ஒரு பேச்சு தீப்போம், விஜயலட்சுமி யார், நான் யார்? இந்த மக்களுக்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து போராடின போராட்டங்கள், இந்த மக்களினுக்காக குரல் கொடுத்து அந்த மக்களின் வேர்வையோடு கண்ணீரோடு கவலையோடு கால் தூசோடு நின்னவனை நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? ஒரு பொம்பளை வந்து என்ன சொன்னாலும் போடுவியா? பொம்பளைன்னா அதுக்கு ஒரு ஊடகம், அதையே சுற்றி சுற்றி அலைவீங்க, யார் வேணாலும் பேசிட்டு போகலாம் ஒருத்தனை. இப்போ என்ன மரியாதை இருக்குது? இந்த சமூகத்துக்கு ஏன் போராடணுங்கிற வெறி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்? போட அப்படின்னு போயிட்டு போட்டால் என்ன பண்ணுவேன்? வீடு அடிக்கிறான் ஓடியா, நிலத்தை எடுக்கிறான் சிப்காட்டுக்கு ஓடியா, அப்புறம் ஏன் இருப்பேன்? தம்பி அர்த்தம் இருக்கணும் தம்பி. நான் வழக்கு போட்டிருக்கேன்ல நீதிமன்றத்தில் வந்து சொல்லு, 7 தடவை கருக்கலச்சம் காட்டு, திருமணம் ஆச்சு காட்டு காட்டு. போருக்கு போகும்போது வழியாத்திட்டு வரதில்ல, தேர்தல் வரும்போது வசூல் அதிகமாக நடக்கும் தம்பி. என்னை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், ஆண்மையற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், என் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க திராணியற்றவன், திரும்ப திரும்ப சொல்றேன் சாக்ரட்டீஸ் சொன்னது, வாதத்தில் உனக்கிட்ட தோற்கிறவன் அவதூற கையில் எடுப்பான். எனக்கிட்ட பேசி என்னை ஜெயிக்க முடியல அப்படிங்கும்போது உனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு ஐயா ஸ்டாலின், உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, உங்கள் அப்பா முதலமைச்சர், உங்களுக்கு ஒரு பின்னணி, உங்கள் மகனுக்கு ஒரு பின்னணி, நீங்கள் இருக்கீங்க. எடப்பாடிக்கு அவர் ஆரம்பித்த கட்சி இல்லை, அது வேற ஒருத்தர் கட்சி. எனக்கு என்ன பின்னணி இருக்குது? எனக்கு ஒரே ஒரு பின்னணி தான், என் தலைவன் பிரபாகர். அவனை நீ இந்த நிலத்தில் டெரரிஸ்ட்டு வச்சுருக்க, கொலகாரன், டெரரிஸ்ட்டு, தீவிரவாதின்னு வச்சுருந்தா அதை நொறுக்கி என் தலைவன் கட்டமைச்சு ஏறி வர்றதுக்கு ஒரு எளிய மகன் 1 ரூபா கிடையாது, ஒரு பின்புலம் கிடையாது. நான் அஜித்தோ விஜயோ ரஜினிகாந்தோ கமலஹாசனோ எம்ஜிஆரோ கிடையாது, சாதாரண இயக்குனர். அது 5 படம் எடுத்த, 2 படம் தான் ஓடிச்சு, 3 படம் ஓடலை. அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன இவ்வளோ பின்புலத்தை ஒன்றும் இல்லாமல் ஏறி அடித்து வரேன்னா எவ்வளவு வெறி இருக்கணும்? சும்மா வந்துக்கிட்டு நீங்கள் வந்து அவர் அதை இதை சொல்கிறாரு, இதை சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், இவர் சொல்கிறாருடா, எதிர்கொள்ள முடியல, எதையாவது எடுத்து அவதூறை பரப்பி ஏதாவது பண்ணிவிட்டு பார்ப்போம்னு நினைக்கிறேன். நீ எனக்கு பெண்கள் வாக்கை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நீ போய் பாரு இந்த தேர்தல் 2024க்கு அப்புறம் பாரு, மொத்த கூட்டம் எம்பி பின்னாடி தான் நிற்கும். அதிகாரிகள் என்ன விசாரிக்கும் போது இதே வேலைமா அந்த அம்மாவுக்கு. இதுக்கு முன்னாடி பல பேர் இப்படி குற்றப்பதிவு பண்ணி பண்ணி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்கிறது அவங்க வேலை. இது தொடர்ச்சியாக நடக்கணும்னு தூக்கி போடுங்கன்ட்டு போயிட்டாங்க. அதை பேசவே இல்லை. ஐயா எடப்பாடி இப்போ 5 ஆண்டு இருந்தார்ல, ஏன் தொல்லை தெரியுது. அப்பவும் இதே மாதிரி வந்து பண்ணாங்க. இந்த 19 தேர்தல் வருதா பேசுவாங்க, 16 தேர்தல் வருதா அப்போ பேசுவாங்க, 21 தேர்தல் வருதா 20 வந்து பேசுவாங்க, இப்போ 23 தேர்தலில் தான் பேசுகிறாங்க. எனக்கு நான் 2010க்கு அப்புறம் தொடர்பில் பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எத்தனை பேர் ஜக்கீஸ்ன்னு ஒருத்தர் திருமணமே பண்ணியிருக்கேன் நீங்களே சொல்கிறீங்க, திருமணம் பண்ணி வாழ்ந்தேன். அப்புறம் நான் புருஷன் வந்தால் அப்போ அவன் யார்? 21 நீங்கள் திருமணம் பண்ணிக்க, 23 மறுபடியும் சீமா புருஷன்னா என்னடா சவள பெண் நினச்சிருக்கீங்களா? போகிறேன் வரவெல்லாம் சொந்த கொண்டாடி போய் என்ன ஒரு வேடிக்கை இருக்கு. இது என்ன தம்பி, என்ன மாதிரியான ஒரு ஒரு கிளைம், இது என்ன மாதிரியான ஒரு ஒரு முறையீடு, அதை எப்படி இந்த சமூகம் ஏற்குது? 15 வருஷமாக அவர் பொம்பளை என்னை வந்து போட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்களும் ராய்ச்சி கேட்டுக்கிட்டு. ஆ சீமானை பற்றி சொல்லுது, கேவலம் இது ஒரு கேவலம், இது அறிவறுக்கத்தக்கது. நீங்கள் வேங்கை வயலில் மனித கழிவை கரைச்சதை ரசிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு பொம்பளை தொடர்ச்சியாக கழிவை கரைச்சிக்கிட்டே இருக்கா, நீங்கள் ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, அது எப்படி பாதில் நீ அண்டல்ல தம்பி, நீ பாதில் கிடையாது. நீதிமன்றத்திலும் சொல்லணும், முக்தார்லேருந்து அந்த தமிழா பாண்டியிலேருந்து யூடியூப் உருட்டஸ் எல்லாம் அங்கே வந்து சொல்லு, அங்கே வா விஜயலட்சுமி வீரலட்சுமியெல்லாம் வா, அங்கே வந்து சொல்லு, நீதிபதிகிட்ட சொல்லு. வாய்ட்ட கருக்களை கூடாது, வார்த்தையில கலை கூடாது, காட்டணும், சான்று காட்டணும். அதை சந்திக்கலாம் தம்பி, சந்திக்கலை, சிறைக்கு போகலை, அவமானப்படலை, பச்சை துறக்கலை, உறக்கம் துறக்கலை, மனைவி மக்களை பிரியலை, தாய் தந்தையை பார்க்க முடியாமல் இல்லை, எவ்வளவோ கஷ்டப்படுறோம்ல, அதெல்லாம் செய்கிறோம். கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தா ஒரு அளவு இருக்கிற உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுங்க தம்பி. அப்புறம் அதுதான் தம்பி, எடுக்காந்து தெரிஞ்சானே சப்போர்ட் பண்றேன்றேன். நீங்க என்ன என்னைய புரிஞ்சு வச்சிருக்கீங்க? என்னை எப்படி என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறது? நீங்கள் என்ன புரிஞ்சு வச்சுருக்கீங்க என்னை கவனிங்க? நீ செய்ய மாட்டாயின்னு தெரிஞ்சுதான் என் மக்களுக்கு இவர்களை அடையாளப்படுத்தணும் தான். வாக்கை பறிப்பான், வாக்கி ஆட்சிக்கு வந்தோடனே வாக்கி அரிசி போடுவான் தான் இப்போ வேலை. இவர்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? சட்ட போராட்டம் நடத்தி 3 பேர் எங்களுக்கு உடனடியே நலிவுற்றுச்சு, முன் விடுதலை கொடுங்கன்னு போட்டு நீதிமன்றம் கொடுக்குது. ஆனால் 10 மணி என்ன தாக்கல் பண்ண, நீ உன்னை என்ன மனநிலையில் உள்ள சென்றார்களோ அதே மனநிலையில் நீ இருக்கிறார்கள். இவர்களை வெளியில் விடுவது இந்த மற்ற இந்துத்துவ இந்து அமைப்புகள் இருக்கிற முன்னணி தலைவர்களின் உயிருக்கு ஆபத்துன்னு 10 மணி கொடுத்தே இல்லையா? எங்கேயோ திருமங்கலத்து இதில் அந்த கும்பகோணத்தில் நடந்ததுக்கு இங்கே திருமங்கலத்தில் நடந்த கொலையை கொண்டாந்து இழுத்து இதில் இஸ்லாமிய தீவிரவாதிகளுக்கும் சம்மந்தம் இருக்குமோங்கிற சந்தேகம் இருக்குது, அதனால் விடக்கூடாதுங்க. RSS கூட இப்படி அப்டேட் தாக்கல் பண்ண மாட்டான். நீ என்ன பெரிய ஏமாற்று, கொஞ்ச நஞ்ச ஏமாற்றா? இன்னும் நம்பிக்கை தானே இருக்கு? பாடத்திட்டத்தில் பெண்களின் உரிமையில் பரதா போடக்கூடாது, பரதா ஒழிப்புன்னு வருது. இது சனாதன ஒழிப்பு பாடத்திட்டத்தில் 12வகுப்புக்கு சனாதன தர்மம், சனாதன தர்மம் நிலையான தர்மம், அறம் நிலையான தர்மம் கிடையாது, அறம் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையில் அவன் என்ன வச்சுருக்கானா அதை தமிழ் படித்து கொடுக்குற. மனுஸ்மிருதினா என்ன அப்படின்னா அது உயர்ந்த சிந்தனையாளர்கள், உயர்ந்தவர்களின் சிந்தனை தொகுப்பு. குஜராத் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் தூக்கில் தொங்கிட்டாங்களா? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் அங்கே இருக்கிற உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கும் தெரியாமல் அதானி இந்த அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தெரியாமல் அந்த மாநிலத்தில் கலவரம் நடந்துருச்சா? பலாயிரக்கணக்கான மக்கள் மாதக்கணக்காக கலவரம் நடத்தப்பட்டு கொல்லப்பட்டாங்களா? காவல்துறை ஆற்ற இருந்துச்சு கொல்லப்பட்டுட்டாங்களா? வன்புணர்வு செய்யப்பட்டாங்களா? தீ வச்சு கொளுத்தப்பட்டாங்களா? 2 பேருக்கும் சம்மந்தமில்லைன்னு தீர்ப்பு வந்துச்சு, அது என்ன மாதிரி தீர்ப்பு, அது எந்த மாதிரி சட்டம்? அந்த கலவரத்தில் ஈடுபட்ட எல்லாரும் 10 பேருக்கு மேலே தூக்கில் தூங்கிட்டானா? வெளியில் பாதுகாப்பாக வாழலையா? அது என்ன சட்டம்?
பில்கிஸ் பானுவை ரப் கற்பனைச்சு கொண்டவனா விடுதலையாய் வெளியில் அப்படி காலர் தூக்கி எடுத்துறானா, அது என்ன சட்டம், என்னது இது? இதே சட்டம் நீ உன் சட்டத்தை வச்சுக்க, ஒரு நாள் எழுதி வச்சுக்க, நான் வருவேன், வெரி ஃபைன் மார்னிங் கதவை திறப்பேன், நீ என்ன பண்ணுற நீ பண்ணு பார்ப்போம், சும்மாவே போயிட்டு இருக்காத நீ. அப்போ சொல்லு, என்னால் விடுதலை செய்ய முடியாதுன்னு. நீ என்ன சீட்டிங், சீட்டிங் என்ன சீட்டிங், நான் ஆளுநருக்கு முன்னகர்வு பரிந்துரைக்கிறேன், அவன் தான் கையெழுத்து போட மாட்டான்னு தெரியுதையா, அவன் தான் போட மாட்டானே, எதுக்கு போட்டிருக்கான், ஆன்லைன் ஒரு அம்மிக்கு போட்டிருக்காரா, நீங்கள் மக்கள் நலனுக்கு போட்டு அனுப்புகிற சட்டத்துக்கே போட மாட்டார், ஒரு திட்டத்துக்கே போட மாட்டார், அவனுக்கு கோட்பாடே முஸ்லீம் கிறிஸ்தவரை எதிர்க்கிறது தான், அவனுக்கு நோ பாலிசி நோ பாலிடிக்ஸ். கிறிஸ்தவர் முஸ்லீம் எல்லாம் இந்துவாக மாறிட்டா அவன் திருவோடு எழுந்திக்கி தெருவோடு தான் தெரியணும், அவனுக்கு எது பாலிடிக்ஸு, என்ன இதுக்கு சொல்லு, பாகிஸ்தான் மட்டும் ஒரு இங்கே இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு அங்கிட்டு ஒரு நாடாக இருந்ததுன்னு வச்சுக்கிறேன், இப்போ எத்தனையோ இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, அது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிறனால அவனுக்கு ஒரு பாலிடிக்ஸில் ஒரு பாலிசி இருக்குது, பாகிஸ்தான் பக்கத்து நாடு பசு மாடு ஜெய் ஸ்ரீராம் கோசம், அதுவும் கோயில் கட்டி திறந்துட்டான்னா செத்துடும், அந்த பிரச்சனை அந்த இஷ்யூ முடிஞ்சிடும். இல்லை வேறுபாடு எதுவும் இருக்கா, வேறுபாடு எதுவும் இருக்கா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. ஸ்டாலினுடைய அப்பா ஆட்சி செய்யும்போது குஜராத் கலவரம் நடக்கும்போது குஜராத் தமிழ்நாட்டிலே இருக்குது, அது இன்னொரு மாநிலம்னு பேசுனது இருக்குதா இல்லையா, இருக்குது இல்லை, குஜராத்தில் கலவரம் நடக்கும்போது அது இன்னொரு மாநிலம், அது தமிழ்நாட்டிலேயே இருக்குதுன்னு பேசுனது இருக்குது, பதிவு பண்ணது இருக்குது. மணிப்பூரி தமிழ்நாட்டிலே இருக்குது, அது இந்தியாவின் இன்னொரு மாநிலம் தானே, மணிப்பூரில் ரெண்டு பெண்கள் நிர்வாணம், ஐயோ அப்படி அருகில் என் தாய் நிலத்தில் ஆயிரக்கணக்கான கதங்கச்சு அம்மானம் அணிக்கும் போது வாய் என் வாயில் என்ன இருந்தது, இதெல்லாம் தான் சந்தர்ப்பவாத சூழ்ச்சி அரசியல், இதெல்லாம் அற்ப தேர்தலுக்காக நகர்ற நகர்வு, உனக்கு தேர்தல் அரசியலை தவிர வேறு என்ன இருக்குது, ஏதாவது இருக்கா, இப்போ இந்த ஆயிரரூபா இருக்குல்ல, அதை ஏன் வந்த ரெண்டு வருஷத்தில் கொடுக்கல, சரியாக கொண்டாந்து ரெண்டு மாதத்தில் தேர்தல் இருக்கும்போது செப்டம்பர்லேருந்து கொடுக்கல, அவர் ஏன் பத்தாண்டுகளை குறைக்காத அந்த எரிகாற்று ஊரில் விலையை அந்த இரநூறுவாய் இந்த ரெண்டு மாதத்தில் இந்த இப்போ குறைக்கணும், எல்லாமே உங்களுக்கு தேர்தல் அரசியல் தான், மக்கள் அரசியலே கிடையாது இவர்களுக்கு, செய்தி அரசியல் மட்டும்தான், சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது இவர்களுக்கு. எங்கள் ஆத்தால் அப்போ என் பெரிய பெண் சித்தப்பையும் புரியல, ஆனால் என் தம்பி தங்கச்சிக்கு புரியுது, புரிஞ்சம்புறம் என் பக்கத்தில் நிற்கிறான், ஒரு நாள் இது கிளர்ச்சி வெடிக்கு மாறும், மாறும், நீ வேணால் பார்த்துக்க, நடக்குதா இல்லையான்னு விட்டுப்பார், பழனி பாபாவினுடைய ரத்த துளிகள் எல்லாம் செத்து போயிடல, அவனுடைய பேச்சை கேட்குற இளைஞனெல்லாம் வெடிச்சு பெரிய எழுச்சி மிக்க, அவனே சொல்கிறான், அவனே சொல்கிறான், நான் விதைப்பதெல்லாம் கனிகளில் விதைகள், எழுச்சி மிக்க இளைஞர்கள் ஒரு நாள் எழுந்து வருவார்கள், அவர்கள் என்னை புதைத்த இடத்தில் என் எலும்புக்கூடுகளை எடுத்து வைத்து நன்றி செலுத்துவார்கள்ங்கிற அந்த எழுச்சி மிக்க இளைஞர் அவன் வந்து சிறு பிள்ளையா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இளையாங்குடியில் பேசுனதை நான் கேட்டேன், அதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்காரு, கொஞ்சம் நாளில் கொண்டு விட்டாங்க, அது இப்படி ரொம்ப நான் ரொம்ப உணர்வுபூர்வமான நிகழ்ச்சிக்கு போயிட்டுருக்கேன், என்னை கோபப்படுத்தி போவேன், தம்பியுடைய தத்துவம் உலக பெரும் தத்துவம் நான் அதை மதிக்கிறேன், தனி மரம் தோப்பாகாது, ஆனாலும் தம்பி தனித்தனி மரமெல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுது, அதுதான் அதுவும் தத்துவம், தனி மரம் தோப்பாகாது என்பது எப்படிப்பட்ட உண்மையோ, தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் தோப்பாகுதுங்கிறதும் உண்மை, புரியுதா, அது புயல் தூக்கி போடுறதுக்கு வந்து முருங்கை மரம் அந்த சூம்பி போன தென்னை மரம் அதான் இருக்கணும், நாங்கள் பனைமரம், புரியுதா, எந்த புயல் வந்தாலும் நிற்பேன், என் புயலில் தென்னை சாஞ்சிச்சு பனை சாஞ்சிச்சுன்னு காட்டேன், சும்மா சும்மா இயற்கையாக பேசிட்டுருக்கிறது, நீங்கள் விஜயலட்சுமி நாடகம் முடிஞ்ச பிறகு ஜெயலட்சுமின்னு ஒரு நாடகம் வந்திருக்கு, இந்த லட்சுமி ட்ராமாவை இந்த திமுக நிறுத்தணும், இங்கே பாருங்க இப்போ வந்து ஜெயலட்சுமி அந்த அம்மா அது அது வந்து ஏதோ இவ்வளோ காலம் எங்கேயா இருந்தா இங்கே தெரியல, நான் ஜெயலலிதாவுடைய மக ஆடப்பாவியலா, அந்த அதிமுகவை குழப்பணுமா, ஆண்டிப்பட்டியில் வந்து எங்கேம்மா வந்தேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், எம்ஜிஆர் சிலைக்கு மேலே போடணும், இது ஒரு கேவலமாக அசிங்கமாகவே தெரியலையா, சரி அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் அது இல்லைன்னா ஏம்மா இங்கே வாமா, நீ யார் என்ன ஜெயலலிதா மகன்ற, எப்படி மகள் சான்றிதழ் இருக்கா, யாருமா எங்கேருந்து வந்திருக்க, உனக்கு பின்னாடி யாரது கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது,
ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? நாளைக்கு உண்மையிலேயே அதிமுக நல்லவர் ஆத்திரப்பட்டு இந்த பொம்பளை அப்படி அடிச்சிட்டானா, பெண்ணை அடிச்சுட்டான், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. என்னடா சட்டம் ஒழுங்கு காப்பாத்துறீங்க? என்ன காப்பாத்துறது? என்னை பற்றி பேசின விஷயங்களை அவதூறாக பேசுனேன், என் பிள்ளைய ஆத்திரப்பட்டு அடிச்சிருந்தா சட்டம் ஒழுங்கு கெடுத்துட்டான் சீமான் நீங்கள் எழுதுவீங்களா இல்லை போடுவீங்களா இல்லையா? அப்போ சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும்னு பொறுப்பு இருக்கு. நீங்கள் வாமா, என்னம்மா நீ வாய்க்கு வந்து ஓடி போயிட்டு இருக்க, அதுக்கெல்லாம் சான்று காட்டுமா, உட்கார விசாரிமா, என்னை விசாரிச்சா அங்கே விசாரிக்கணும்ல, சான்றுங்க. அது கேட்டா கேட்டோம், அதுக்கு தரல, அவங்க கிடைக்கல, கேட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ இந்த சூரியன் எப்பமில் சொல்லுவாங்கள்ல, கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னா, சம்பளம் ஐயா ரொம்ப நாளாக வேலை செய்யும், கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்கிற மாதிரி. இப்படியா